வாழ்க வளத்துடன். அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். எல்லாம் வல்ல இறைவனின் திருவடிகளை என்னுடைய மனம் மொழி மெய்களால் போற்றி பணிகின்றேன். நம்முடைய வாழையடி வாழை யூடியூப் சேனலில் இன்றைய பதிவின் தலைப்பு, தோத்திரங்கள் சாத்திரங்கள் என்ன வேறுபாடு? உலகத்தில் எண்ணற்ற சமயங்கள் இருக்கின்றன. ஒவ்வொரு சமயமும் தனக்கென்று தனித்தனி நெறிமுறைகள் அல்லது கொள்கைகளை வகுத்து வைத்திருக்கின்றன. நமக்கு உள்ளே எழுகின்ற கேள்வி, எது சிறந்த சமயம்? இதற்கான விடை இந்த பதிவின் இறுதியில் கூறப்பட்டிருக்கிறது. முதலில் சமயம் என்ற சொல் தருகின்ற பொருள் என்னவென்று பார்ப்போம். சமைத்தல் என்கின்ற சொல் உங்களுக்கு நன்கு பழக்கமான சொல்தான். உண்ணுகின்ற உணவு பண்டங்களை ருசித்து அனுபவித்து உண்பதற்கு ஏற்ற வகையில் பக்குவப்படுத்துதல்தான் சமையல் என்று கூறப்படுகிறது. இந்த புரிதலின் அடிப்படையில் சமயம் என்ற சொல்லிற்கு வாருங்கள். எந்த ஒரு நெறிமுறைகள் அல்லது கொள்கைகள் மனிதர்களிடம் இருக்கின்ற விரும்பத்தகாத அல்லது பொருத்தமில்லாத பண்புகளை நீக்கி அவர்களை பக்குவப்படுத்துகின்றதோ அல்லது நெறிப்படுத்துகின்றதோ, அதுவே உண்மை சமயமாகும். நெறிப்படுத்துதல் பக்குவப்படுத்துதல் என்பது மனிதர்களுக்கு மட்டுமே தேவைப்படுகிறது. பிற உயிரினங்களுக்கு இது தேவைப்படுவதில்லை. ஏனென்றால் மனிதர்களிடம் மட்டும்தான் மனம் என்கின்ற கருவி முழு வீச்சில் முழுமையாக இயங்குகிறது. மேலும் மனிதர்களிடம் மட்டும்தான் பெருமை, பொறாமை, இச்சை என்ற அகந்தை கருத்துக்கள் மலிந்து கிடக்கின்றன. மனிதர்களைத் தவிர பிற உயிரினங்கள் அனைத்தும் அதன் இயல்புகளில் ஒழுங்கு எல்லைகளுக்கு உள்ளே வாழ்கிறது. மனிதர்கள் மட்டும்தான் இயல்புகளையும் ஒழுங்குகளையும் சிதைத்து வாழ்கின்றார்கள். எனவேதான் சமயம் என்ற ஒரு கட்டமைப்பு மனிதர்களுக்கு அவசியமாகி போனது. இன்று உலகத்தில் காணப்படுகின்ற பல்வேறு சமயங்களின் நோக்கம் என்னவாக இருக்கிறது என்று சற்று சிந்தித்து பாருங்கள். இந்த சமயங்கள் மனிதர்களை நெறிப்படுத்துகின்றதா, பக்குவப்படுத்துகின்றதா என்று பார்த்தால் கண்டிப்பாக இல்லை என்றுதான் கூற வேண்டும். ஏனென்றால் சமயங்கள் அனைத்தும் பொருள் ஈட்டுகின்ற வியாபார நிறுவனங்களாக மாறிவிட்டன. சமயங்களின் உண்மை நோக்கங்கள் சிதைந்து வெகு நாட்களாகிவிட்டது. இந்த சீர்கேடுகளை பற்றி பேச துவங்கினால் நாம் நம் தலைப்பிற்கு உள்ளே பயணிக்க இயலாமல் போய்விடும் என்பதால் இது குறித்து விரிவாக தற்போது பேச விரும்பவில்லை. தற்போது நான் இன்றைய தலைப்பிற்கு உள்ளே வந்துவிடுகின்றேன். தோத்திரங்கள் என்பன கடவுளின் அருமை பெருமைகளை போற்றி பாடப்பட்ட துதிப்பாடல்கள். இவைகளை யார் பாடினார்கள்? இறைவனை உணர்ந்து அனுபவித்த அருளாளர்கள் பாடினார்கள். நம்முடைய தமிழ் மரபில் கணக்கில் அடங்காத அருளாளர்கள் அவ்வப்போது தோன்றி தங்களின் இறை அனுபவங்களை பாடல்கள் வடிவில் நமக்கு வழங்கிச் சென்றிருக்கிறார்கள். சைவ சமயத்தை பொறுத்தவரையில் மூவர் முதலிகள் என்று அழைக்கப்படுகின்ற திருஞான சம்பந்தர், அப்பர் என்கின்ற திருநாவுக்கரசர் மற்றும் சுந்தரர் போன்றோர் அருளி செய்த இறை அனுபவ பாடல்களை தேவாரம் என்று கூறுகிறோம். தேவார பாடல்கள் அனைத்துமே தோத்திர பாடல்கள்தான். இவைகள் தவிர மாணிக்க வாசகர் அருளி செய்த திருவாசகம், திருமூலர் அருளி செய்த திருமந்திரம், காரைக்கால் அம்மையார் அருளி செய்த பாடல்கள், பட்டினத்தார் பாடல்கள், அருணகிரிநாதர் அருளி செய்த பாடல்கள், வள்ளல் பெருமான் வழங்கிய பாடல்கள், பாம்பன் சுவாமிகள் அருளி செய்த பாடல்கள் என்று தோத்திர பாடல்களின் பட்டியல் நீண்டு கொண்டே செல்கிறது. நம்முடைய மரபில் தோன்றிய அருளாளர்கள் நமக்கு ஏராளமான மெய் உணர்வு ஓட்டுகின்ற செல்வங்களை கொடையாக தந்துவிட்டு சென்றிருக்கிறார்கள். ஆனால் நாம் தான் அவைகளின் அருமை பெருமை தெரியாமல் உணராமல் அந்நிய மொழிகளின் படைப்பின் முன்னே மண்டியிட்டு அடிமைப்பட்ட வாழ்வை வாழ்ந்து வருகின்றோம். நமக்கு பொருத்தமான தேவையான இறையியல் கருத்துக்கள் அனைத்தும் நம்முடைய தோத்திர பாடல்களில் கொட்டி கிடக்கின்றன. இப்படி ஒரு சிறப்பான அரிய பொக்கிஷம்
நம்மிடம் நம் சொத்தாக இருக்கிறது என்பதை கூட தெரிந்து கொள்ளாமல் செயற்கை வறுமையில் வாழ்ந்து வருகின்றோம். நம்முடைய தோத்திர பாடல்கள் அனைத்தும் தாய் தமிழில் எல்லோருக்கும் புரிகின்ற எளிய நடையில் இருக்கின்றது. மேலும் இவைகளை நாம் பாடும் பொழுது பாடல்களின் பொருளும் நன்கு விளங்குகின்றது. உண்மை இவ்வாறு இருக்க, பிறகு ஏன் பிற மொழி பாடல்கள் மீது மோகம் கொண்டு அலைகின்றீர்கள் என்பதுதான் புரியாத புதிராக இருக்கிறது. நம்மிடம் இல்லாத ஒன்று பிறரிடம் இருப்பதாக கருதுகின்றீர்கள், அவைகளே சிறப்பானது என்றும் கூறி வருகின்றீர்கள். முதலில் இந்த மாயையிலிருந்து வெளியே வாருங்கள், பறந்து விரிந்து கிடக்கின்ற பசுமையை அனுபவியுங்கள் என்று கூறுகிறேன். நான் இவ்வாறு கூறுவதால் பிற மொழி பாடல்களை இழித்தும் பழித்தும் பேசுவதாக கருதாதீர்கள். அனைத்து மொழிகளுமே இறைவனின் படைப்பு என்கின்ற பொழுது அவைகளை இகழ்ந்தால் அது இறைவனையே இகழ்வதற்கு ஒப்பானது என்பதையும் நான் நன்கு அறிவேன். எனவே நான் எந்த ஒரு மொழிக்கும் சமயத்திற்கும் எதிரான கருத்துக்களை முன்வைக்க விரும்புவதில்லை. நம்முடைய சட்டை பையில் நமக்கு தேவையான பொருள் நிறைந்து இருக்கும் பொழுது பிறகு ஏன் பிறரிடம் யாசிக்க வேண்டும், கை ஏந்த வேண்டும் என்று கேட்கின்றேன். அருளாளர்கள் தங்களுக்கு ஏற்பட்ட இறை அனுபவங்களை தோத்திர பாடல்களாக பாடினார்கள் என்று முன்னர் கூறினேன். உடனே சிலர், அதெல்லாம் சரி, இந்த பாடல்கள் அனைத்தும் அவர்களின் தனிப்பட்ட அனுபவங்கள், இந்த அனுபவ பாடல்களை நாம் பாடுவதால் நமக்கு என்ன பயன் என்று கேட்கின்றார்கள். அருளாளர்கள் பாடினால் இறைவன் மகிழ்கின்றான், நாம் அந்த பாடல்களை பாடுவதால் இறைவன் மகிழ்வானா என்றும் கேட்கின்றார்கள். எளிதில் புரிவதற்காக உலகியலாக ஒரே ஒரு உதாரணத்தை கூறுகின்றேன். காலை பரபரப்பாக அலுவலகம் கிளம்புகின்றீர்கள். வீட்டில் உள்ள எஃப்எம்மில் உங்களுக்கு மிகவும் பிடித்தமான இயேசுதாஸ் பாடல் ஒன்று ஒலிக்கின்றது. மிகவும் ரசித்து கேட்கின்றீர்கள். பின்னர் அலுவலகம் சென்று விட்டீர்கள். மீண்டும் மாலை வீட்டிற்கு வரும் பொழுது உங்களுடைய 5 வயது மகன் அதே பாடலை தனக்கு வருகின்ற மழலை மொழியில் பாடுகின்றான். உங்களது மனநிலை எவ்வாறாக இருக்கும்? ஏன் இவ்வாறு கேவலமாக பாடுகின்றாய் என்று திட்டுவீர்களா? அல்லது குழந்தையை தூக்கி கொஞ்சி பாராட்டுவீர்களா? இயேசுதாஸின் இனிமையான குரலை கேட்ட ஆனந்தத்தை விட பல மடங்கு ஆனந்தப்படுவீர்கள். இங்கு குழந்தையால் பாடப்பட்ட பாடலில் பின்னணி இசை இல்லை, ராகம் இல்லை, பிழைகள் மலிந்திருக்கின்றன. ஆனாலும் அதை விரும்பி ரசித்து மகிழ்கின்றீர்கள். இதுபோலத்தான் அருளாளர்களின் பாடல்களை நீங்கள் பாடும் பொழுதும் இறைவன் மகிழ்ச்சி அடைகின்றான், உங்களுக்கு உரிய இறை அனுபவத்தையும் வழங்குகின்றான். எனவே அருளாளர்களின் பாடல்களை பாடுவதால் என்ன லாபம் என்று கேட்க வேண்டிய அவசியமே இல்லை. உலகியலாக பற்றுக்கொண்டு வாழுகின்ற நாம் ஒன்றும் மெய் உணர்வு பெற்ற அருளாளர்கள் அல்ல. உலகியலில் பற்றுக்கொண்டு வாழ்வதால் நமக்கு உலகியல் சார்ந்த ஏராளமான அனுபவங்கள் கிடைக்கின்றன. இவைகளை அனுபவிப்பது ஒன்றும் குற்றமில்லை. சற்று கூர்ந்து கவனித்தால் ஒரு உண்மை புரியும். உலகியலாக பெறப்படுகின்ற அனுபவங்கள் வழியாக வரும் மகிழ்ச்சி நீடித்து நிலைத்து நிற்பதில்லை. சில காலம் மட்டுமே மகிழ்ச்சி இருக்கின்றது, பின்னர் மறைந்து விடுகின்றது. இந்த உண்மையை உணர்ந்த சிலர் மட்டும் நீடித்த நிலைத்த என்றுமே மாறாத இன்பம் எங்கே இருக்கிறது, எதில் மறைந்திருக்கிறது, அதை பெற என்ன செய்ய வேண்டும் என்று சிந்திப்பார்கள். இத்தகையவர்களின் கேள்விக்கான விடை நம் அருளாளர்களின் தோத்திர பாடல்களில் மறைந்திருக்கின்றன. குழந்தை ஒன்று முதன் முதலாக வாய்ப்பாடு கற்கும் பொழுது புரிந்து படிக்காது, தவறுகளுடன் தான் படிக்கும். படித்தவற்றை அப்படியே மனனம் செய்து ஒப்புவிக்கும். ஆனால் அதே குழந்தை வளர்ந்து உயர்கல்வி பயிலும் பொழுது முன்பு தான் பயின்ற வாய்ப்பாட்டின் உண்மை பொருளை நன்கு புரிந்து கொண்டு வெளிப்படுத்தும். இதைப்போல நம் அருளாளர்கள் அருளி செய்த தோத்திர பாடல்களை முதலில் ஒரு குழந்தையின் மனநிலையில் இருந்து படியுங்கள். பொருள் புரியாவிட்டாலும் படியுங்கள், மனனம் செய்யுங்கள்.
காலம் செல்ல செல்ல அம்மையப்பரே அந்த பாடல்களின் உண்மைகளை உணர்த்துவார். அதன் பிறகுதான் எது மெய்ப்பொருள் எது பொய்ப்பொருள் என்கின்ற தெளிவு உண்டாகும். இந்த தெளிவு வந்த பின்னர் நீடித்த இன்பத்தை வழங்குகின்ற மெய்ப்பொருளான சிவத்தை சரணடைவீர்கள். அதாவது உங்களை முழு ஒப்படைப்பு செய்வீர்கள். இதன் மூலம் உங்களுக்கு கிடைக்கும் பலன் வீடு பேறு என்கின்ற முத்தி. எனவே தோத்திர பாடல்கள் மூலம் மூல பரம்பொருளான சிவத்தை எளிதாக சென்று அடையலாம் என்று கூறுகிறேன். ஒரு குறிப்பிட்ட இலக்கை நோக்கி நடந்து இலக்கை எட்டிவிட்ட ஒருவன் கூறுகின்ற பாதையில் பயணிப்பதால் நமக்கு என்ன நட்டம்? நன்மைதான் விளையும் என்கின்ற பொழுது அச்சம் தேவையில்லை என்று உணருங்கள். நம்முடைய சைவ சமயத்தை பொறுத்தவரையில் தோத்திர பாடல்கள் அனைத்தையும் தொகுத்து பன்னிரு திருமுறைகள் என்று வைத்திருக்கின்றார்கள். இந்த பன்னிரு திருமுறைகளுக்கு உள்ளே வராத பல தோத்திர பாடல்களும் ஏராளமாக இருக்கின்றன. முழு முதற் பரம்பொருளிற்கு சிவம் என்று பெயர் வைத்து சிவத்தையே முழு முதற் கடவுளாக ஏற்று வணங்குகின்ற அனைவரும் பன்னிரு திருமுறைகள் என்ற தோத்திர பாடல்களை கட்டாயம் பாட வேண்டும். அனைத்தையும் எவ்வாறு பாடுவது என்ற கேள்வி எழுப்பிக்கொண்டே தேங்கி நிற்காமல் உங்களால் இயன்ற சிறிய துவக்கத்தை தாருங்கள். எஞ்சிய பயணத்தை அவனே முன்னின்று நடத்துவான். சரி, தற்பொழுது சாத்திரங்கள் என்ன என்பது பற்றி ஒரு சிறு விளக்கம் தருகின்றேன். தோத்திர பாடல்களில் இறைவனின் இயல்புகள் எத்தகையது என்று கூறப்பட்டது. ஆனால் ஏன் இவ்வாறு பாடப்பட்டது என்பதற்கான விளக்கங்கள் அங்கு இல்லை. எனவே தோத்திர பாடல்களை ஏன் பாட வேண்டும், எப்படி உணர்ந்து பாட வேண்டும், பாடல்கள் கூறுகின்ற நுட்பப் பொருள் என்ன என்பது போன்ற பல வினாக்களுக்கு விடை கிடைக்காத பொழுது அதற்கென சில அருளாளர்கள் தோற்றுவிக்கப்பட்டார்கள். இவ்வாறு தோன்றிய அருளாளர்கள் பன்னிரு திருமுறைகள் என்கின்ற தோத்திர பாடல்கள் கூறுகின்ற உண்மைகளை வெட்ட வெளிச்சமாக்கினார்கள். இதன் பிறகுதான் தோத்திர பாடல்களின் உண்மை பொருளையே நம்மால் புரிந்து கொள்ள முடிந்தது. இவ்வாறு தோத்திர பாடல்களுக்கு விளக்கம் கொடுக்கும் வகையில் உருவான நூல்கள்தான் சாத்திர நூல்கள். சைவ சமயத்தை பொறுத்தவரையில் 14 சாத்திர நூல்கள் இருக்கின்றன. எண்ணிக்கை 14 என்றாலும் அனைத்துமே ஒரே விடயத்தைத்தான் கூறுகிறது. அவரவர் பக்குவ நிலைகளுக்கு ஏற்ப புரிய வேண்டும் என்பதற்காக வெவ்வேறு அணுகுமுறைகள் பின்பற்றப்பட்டிருக்கின்றன. இந்த 14 சைவ சமய சாத்திர நூல்களில் முதன்மையானதாகவும் தலைமை நூலாகவும் இருப்பது சிவஞான போதம் என்கின்ற நூல். இந்த நூலை நமக்கு அருளி செய்த அருளாளர் மெய்கண்டார். மெய்கண்டார் என்பவர் யார், அவருடைய பங்களிப்பு என்ன என்பது பற்றி அனைவரும் தெரிந்து வைத்திருக்க வேண்டும். ஆனால் இன்றைய காலகட்டத்தில் இவரை பற்றி அறிந்தவர்கள் மிகச் சிலர்தான். சிவஞான போதம் என்கின்ற உயரிய நூல் இறையியல் குறித்த உண்மைகளை மிக மிக செறிவாகவும் விளக்கமாகவும் கூறுகின்றது. இது எல்லோராலும் எளிதில் புரிந்து கொள்ள இயலாமல் இருந்து வந்தது. இதை கருத்தில் கொண்டு மெய்கண்டாரின் மாணவர்களான அருள்நந்தி சிவம், உமாபதி சிவம், மனவாசகம் கடந்தார் போன்ற அருளாளர்கள் சில சாத்திர நூல்களை உருவாக்கி வழங்கினார்கள். இவைகள் அனைத்தும் சிவஞான போதத்தின் விரிவுரை நூலாக போற்றப்படுகிறது. சாத்திர நூல் கல்வி அவசியமா, தோத்திர பாடல்களை பாடினால் போதாதா என்பது பலருடைய கேள்வி. ஏன் சாத்திர நூலறிவு அவசியம் என்று சற்று விளக்குகிறேன். உலகியலாக கல்வி கற்கும் பொழுது டெக்ஸ்ட் புக் என்கின்ற பாட நூலில் ஏதேனும் ஒரு தலைப்பின் கீழ் பாடம் இருக்கின்றது. அந்த பாடத்தின் பிற்பகுதியில் பயிற்சி வினாக்கள் அல்லது சம்மரி ஆஃப் லெசன் என்று ஒரு பகுதி இருக்கின்றது. ஏன் இவ்வாறு கொடுத்திருக்கின்றார்கள்? பாடத்தில் சொல்லப்பட்ட கருத்துக்களை உள்ளது உள்ளபடி புரிந்து கொள்ள உதவியாக இது இருக்கின்றது. இதைப்போல சாத்திர நூல்கள் தோத்திர பாடல்களின் உட்கருத்தை உள்ளது உள்ளபடி விளக்கி பயிற்சி தருகின்றது. எவன் ஒருவன் பாடத்தையும் நன்கு படித்து அதன் பிற்பகுதியில் தரப்பட்டிருக்கின்ற பயிற்சிகளையும் செய்து முழுமை அல்லது தெளிவு அடைகின்றானோ அவனால் மட்டுமே தேர்வில் முழு மதிப்பெண் பெற இயலுகிறது. இதைப்போல
நாம் உண்மையான இறை உணர்வினை பெற விரும்பினால் தோத்திரங்கள் சாத்திரங்கள் என்ற இரண்டையும் கற்க வேண்டும். சாத்திர நூல் அறிவு இன்றி தோத்திரங்களை படிப்பது என்பது தேரோட்டி இல்லாத தேரில் பயணம் செய்வதற்கு ஒப்பானதாகும். தேரோட்டி இல்லாத தேர் பயணம் திசை மாறிச் செல்லும் அல்லது மீண்டெழ இயலாத பள்ளத்தில் கவிழ்த்துவிடும். எனவேதான் தோத்திரங்கள் சாத்திரங்கள் இரண்டுமே மிக மிக முக்கியம் என்று வலியுறுத்தி கூறுகிறேன். தோத்திரங்கள் மற்றும் சாத்திரங்கள் நமது இரண்டு கண்களை போன்றது. இரண்டு கண்களும் சேர்ந்து காணுகின்ற காட்சிதானே குறையற்ற சிறப்பு காட்சியாக இருக்கும். நம்மில் பலருக்கும் தோத்திர பாடல்களை பாடுவதில் ஆர்வம் இருக்கின்றது. ஆனால் சாத்திரங்கள் என்றவுடன் செவி கதவுகள் தாளிடப்படுகின்றன. ஏன் இந்த நிலை என்பதை வரும் அடுத்த பதிவில் விளக்குகின்றேன். பதிவின் துவக்கத்தில் எது சிறந்த சமயம் என்று கேள்வி எழுப்பி விடையை பதிவின் இறுதியில் கூறுவதாக சொல்லியிருந்தேன். அந்த கேள்விக்கான விடையை தற்போது பார்ப்போம். நான் இதுவரை கூறிய கருத்துக்களின் அடிப்படையில் சைவ சமயமே சிறந்த சமயம் என்று கூறப்போவதாக எண்ணியிருப்பீர்கள். குறிப்பிட்ட ஒரு கொள்கையை மட்டும் பற்றி கொண்டு அதையே சிறப்பு என்று கூறி அதனை சார்வதில் எனக்கு உடன்பாடு இல்லை. இது என்னுடைய தனிப்பட்ட நிலைப்பாடு. ஏனென்றால் எந்த ஒரு சமய கொள்கையும் முழுமையானது அல்ல. உண்மை இவ்வாறு இருக்க பிறகு எப்படி ஒரு குறிப்பிட்ட சமயத்தை சுட்டி காட்டி இதுவே சிறப்பான சமயம் என்று கூற இயலும்? என்னால் கூற இயலவில்லை. ஆனால் ஒரு சிறப்பான சமயம் எப்படி இருக்க வேண்டும் என்று சிலவற்றை மட்டும் என்னால் பட்டியலிட முடியும். இவைகளின் அடிப்படையில் எது சிறந்த சமயம் என்று நீங்களே முடிவு செய்து கொள்ளுங்கள். எந்த ஒரு சமயம் மனிதர்களை நல்வழிப்படுத்தி அறவழியில் வாழச் செய்கின்றதோ, எந்த ஒரு சமயம் பெருமை பொறாமை இச்சைகள் இன்றி வாழ கற்றுக் கொடுக்கின்றதோ, எந்த ஒரு சமயம் மனிதனை மனிதனாக அடையாளப்படுத்துகின்றதோ, எந்த ஒரு சமயம் உள்ளது உள்ளபடி உண்மைகளை உரக்க கூறுகின்றதோ, எந்த ஒரு சமயம் நீடித்த பேரின்பத்தை அளிக்கின்ற வீடு பேற்றிற்கு உரிய வழியை காட்டுகின்றதோ, அந்த சமயம் மட்டுமே உண்மை சமயமாகும். பிற அனைத்தும் போலிகள். எனவே உங்களின் தனிப்பட்ட அனுபவங்கள் மற்றும் புரிதல்களின் அடிப்படையில் எது சிறந்த சமயம் என்று தேடி தெளிவு பெற்று அதனை பின்பற்றுங்கள் என்று கூறி இந்த பதிவை நிறைவு செய்கின்றேன். நன்றி, வணக்கம், வாழ்க வளத்துடன். அவன் அருளாலே அவன் தாழ் வணங்கும். மகிழ்ச்சியுடன் உங்கள் ராதாகிருஷ்ணன்.